ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாமி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எஸ்பிஓவில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா, யாரோட ஐடியெல்லாம் சஸ்பெண்டில் இருக்கோ அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, யாரோட ஐடினா சஸ்பெண்டில் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த லிங்கை வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். லிங்க்குள்ளே போய் மற்றவங்கனா ஃபில் பண்ணக்கூடாது. மற்றவங்க வந்து ஐடி ஆக்டிவில் இருந்து ஃபில் பண்ணாலும் அவங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். இதுதான் அந்த ஃபார்ம் லிங்கை ஃபார்மை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே இந்த மாதிரி வந்துடும், பல்க் சஸ்பெண்ட் பர்சன் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு. இதை வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து யுவர் நேம். உங்களுடைய எந்த ஐடி சஸ்பெண்டில் இருக்கோ அந்த ஐடிக்கு ஒரு நேம் இருக்கும்ல, அந்த நேமை வந்து அந்த யுவர் நேமில் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து யுவர் ரிஜிஸ்டர் இமெயில். நீங்கள் கொடுத்த ஐடிக்கு ஒரு ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த மெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து யுவர் ஸ்டாஃப் ஐடி. உங்களோட எந்த ஐடி வந்து சஸ்பெண்டில் இருக்கோ அந்த ஸ்டாஃப் ஐடியும் கொடுத்துருங்க. கரெக்டான ஐடிக்குள்ள நேம், ஸ்டாஃப் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் எல்லாம் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், இஸ் யுவர் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்டடான்னு கேட்டால் எஸ்ன்னு டிக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பெய்டு ஆப்ஷன், என்னென்ன பெய்டு மூலமாக அக்கௌண்ட் நம்பரில் பே பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4 யூபிஐ ஐடியை கொடுத்துருக்காங்க. எந்த யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் பே பண்ணியிருந்தீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கெனரா பேங்க் கியூஆர் கோடுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாரோட ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கனாலும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எந்த இது ஆப்ஷன் மூலமா நீங்கள் பே பண்ணிங்களோ அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன், ஜிபேயா, ஃபோன்பேயா, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஜிபே, ஜியோபே இந்த மாதிரி, பேடிஎம் இந்த மாதிரி எந்த பேமெண்ட் மூலமா பண்ணிங்களோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக இருந்தது ப்ரூஃப். நீங்கள் பே பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த யூடிஆர் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாம் டேட்லேருந்து எல்லாம் தெரியற மாதிரி கிளியராக இருக்கணும். எந்த இதுவும் பண்ண தெரியாத மாதிரி மறைச்ச மாதிரினா இருக்காமல் ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும், என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ, எந்த ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஐடிக்கான ப்ரூஃபை ஃபுல்லாக இதில் வந்து ஒரு 4 ப்ரூஃப் வைக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுடைய இது வந்து சப்மிட் ஆயிரும். கண்டிப்பாக ஐடி சஸ்பெண்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும், அதுவும் எல்லோரும் பண்ணக்கூடாது. ஒரு 2 டேஸாக யாரோட ஐடினா சஸ்பெண்டில் இருக்கோ அவங்க மட்டும்தான் பண்ணணும். இன்னொட்டு 1 மந்த்தாக இருக்குது நான் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. நான் ஆக்டிவில் இருக்குது நான் பண்ணலாம்னா மறந்தாப்பில் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.